ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் என்ன அப்படின்னா, ஒமான்ல இருந்து மஸ்கட்ல இருந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour ஒரு 50 minutes ஆகும். நீங்கள் டிரைவிங் கொஞ்சம் ஸ்லோவாக வரீங்கன்னா 2 hours ஆகும். இந்த இடம் பேர் வந்து அல் ஹுகைன் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு. இதோட லிங்க் வந்து, அதாவது எக்ஸாக்டாக இந்த பிளேஸோடைய லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சூப்பரான இடம். இப்போ நம்ம பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே நம்மளோட வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் அவங்களோட வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இங்கே இருக்கக்கூடிய இந்த தண்ணியில் இறங்கி குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 PM மேலே இருக்கும். அண்ட் இது ரொம்ப சீசன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழைன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பெய்யும். அப்படி அப்படிப்பட்ட இந்த மழையில் வந்து இங்கே தண்ணி தேங்கி இருக்குமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம். ஆனால் இந்த ஒரு டிசம்பர் அண்ட் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப் இந்த ஒரு 4-5 months பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த இடம் வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ தண்ணி தேங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி தான் தண்ணி இருக்கும். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஒமானில் மற்ற கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து போய் வந்தீங்க, அதிலும் மெயினாக இந்த இது அரப் கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி வாதி தான் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் இதில் வந்து ரொம்ப ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கெல்லாம் ஃபுட் அண்டு பார்பிக்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து அந்த நெருப்பில் வந்து கறியை சுட்டு சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே போவோம். அண்ட் நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே புக போகிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அங்கே ஒருத்தர் எஸ் நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண இல்லையா, அந்த நண்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போக போகுது பாருங்கள். எக்ஸாக்டாக அங்கே தான் பார்பிக்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே பார்பிக்யூ பண்ணி அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக எங்களோட வந்து எல்லாருமே வந்து ஃபுட்டு வந்து இங்கே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். இதில் என்ன ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் தான். இப்போ மேலேருந்து அங்கேருந்து நடந்து வந்தோம். அங்கேருந்து நடந்து வரும்பொழுது எங்களுக்கு இங்கே வந்து சரியான ஒரு பாதை இல்லை. இருந்தாலுமே நாங்கள் ட்ரை பண்ணி வந்தோம். ஆனால் குழந்தைங்களோட வரும்போது கொஞ்சம் நம்ம சேஃபாக வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 5 months முன்னாடி வந்தப்போ இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான், அதாவது ரொம்ப அங்கே அந்த சைடு தான் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. நான் இப்போ அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் அந்த எண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரவங்க அதை நீங்கள் பாருங்கள். ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா கொஞ்சம் டீப் வாட்டர்ஸ் இருக்கும். சேஃப் தான், ரொம்ப டீப் இல்லை. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நீங்கள் வந்து இங்கே சேஃபாக இங்கே வந்து குளிச்சுட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ். அண்ட் ஒமானில் மஸ்கட்டில் இருக்கவங்களுக்கு நியர்பை ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் இந்த மாதிரி க்ரீனாக இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் தான். அதில் இங்கே நமக்கு மஸ்கட்லேருந்து இங்கே வரது ரொம்ப 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 பக்கமாக இருக்குது. ஸோ வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதில் உங்களுக்கு இதோடைய மேப், இந்த லொக்கேஷன் நான் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி நீங்கள் சொல்லுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது போல் வீடியோக்கள் நாங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலேருந்து அண்ட் அந்த பிளேஸை பற்றி நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஊர் எல்லையிலேருந்து உள்ளே வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 kilometers ஆகும். அங்கே ஒரு சில அந்த 100 அதாவது சின்ன சின்ன ஷாப்ஸ் மாதிரி இருக்குது. நமக்கு வெஜிடபிள்ஸ்லேருந்து அந்த ஃபுட் வாங்குற மாதிரி எல்லாமே இருக்குது. ஹோட்டல்ஸ் கிடையாது. அப்போது உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா அதை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அதாவது சிப்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிக்கலாம். அண்ட் உள்ளே என்ட்ரன்ஸில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மஸ்கட்லேருந்து வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக காமிக்கும். அதாவது ஊருக்குள்ளேருந்து ஒரு 20 kilometers சுற்றி வர மாதிரி நீங்கள் அப்படி போக வேண்டாம், அதுதான் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷனாக காமிக்கும். நீங்கள் அந்த மெயினாக அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து அங்கேருந்தே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நீங்கள் கட் பண்ணி வந்தால் ஈஸியாக வந்துடலாம். ஸோ அது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் அதை நான் இப்போ இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் இது போல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு அரவுண்ட் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இது போல் சப்போர்ட் உங்கள்கிட்டருந்து மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்குறோம். அண்ட் மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ARR. நன்றி, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.